ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரானியினியாஉலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் கிராமத்து வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பதனிங்க. இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. காலையிலேயே பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் விற்க வந்துடுவாங்க, ரொம்ப கம்மியான ப்ரைஸும் கூட. நம்ம கேன்களில் வாங்கி சாப்பிட்ற ஃபாஸ்ட் ட்ரிங்கை விட இது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். இது பனைமரத்துலேருந்து எனக்கு வாங்க பதனி. நான் இந்தியா வந்ததுமே இது வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஓலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி பின்னி கொடுப்பாங்க. அதிலே ஊற்றி குடித்தா ரொம்ப மனமாக சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா எனக்காக வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய வாங்கி நானும் அண்ணன் பையன் என் பசங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டோம். காலையிலே ப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த காலையில் குழு குழுன்னு இருக்கும் பார்த்திங்களா, அந்த டைமில் வாங்கி இதை குடித்தோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும், உடம்புக்கும் அவ்வளோ நல்லதுங்க. சிட்டி சைடு கிடைக்குதா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எங்கூர் சைடு நல்லாவே கிடச்சிதுங்க. டெய்லி வாங்கி வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ பதனி கிடச்சதுன்னா மிஸ் பண்ணாமல் எல்லாருமே சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இது தாங்க தெளிவான பதனி. இது கூடவே வெறும் நொங்கு மட்டும் போட்டு சாப்பிடுவாங்க, அதுவும் சூப்பராக இருக்குங்க. அப்படி இல்லைன்னா நொங்கு மாம்பழம் சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நேச்சுரலான சூப்பர் ட்ரிங்க்னே சொல்லலாம். என் அண்ணன் பையனுக்கு பதனின்னா ரொம்ப பிடிக்கும் போலங்க. நானே இப்போ தான் வந்து பார்த்தேன். நான் குடிக்கும்போதும் குடித்தான், என் பசங்க குடிக்கும்போதும் குடித்தான், எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லி அவனும் நல்லா விரும்பி சாப்பிட்டான். உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால நிறையா கொடுத்துருந்தாங்களும். இது வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் எங்கள் அண்ணி ஊருக்கு வந்தாச்சுங்க. அண்ணி ஊரில் வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி வயல்லாம் இருந்தது. அங்கே வந்து ஒரு பம்பு செட் இருந்ததுங்க. பம்பு செட்டில் குளிக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கவும் செய்யும். நான் வந்து ஒரு 8 வயசு 10 வயசு இருக்கிற சமயம் வந்து பம்பு செட்டில் குளிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் குளித்ததில்லை, அந்த சான்ஸே கிடைக்கல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு வயலில் வந்து ஒரு தாத்தா வந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து மோட்ரு ஓடுது, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி நானும் எல்லாருமே போனோம். சூப்பராக தண்ணி வந்துச்சுங்க, நல்லா தண்ணி, தண்ணி குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான தண்ணி. அதே மாதிரி ஜில்லுன்னு நல்லா விழுந்தது. ஸோ ரொம்ப ஆவலாக போனோம். பசங்களுக்கு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போயிட்டோங்க, நாங்கள் மட்டும் வீட்டில் சாப்பிட்டுட்டோம். இவங்களை குளிக்க வச்சுட்டு அங்கே வச்சே ஊட்டினோன்னா நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடும் எடுத்துகிட்டு தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு போயாச்சுங்க. இந்த வயலில் வந்து ரொம்பலாம் விவசாயம் போடலை போல் இருக்குங்க. இந்த இவங்களோட வயலில் மட்டும் பம்பு செட் இருக்குது அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு மட்டும் விவசாயம் பண்ணுறாங்க, மற்ற இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக தான் இருந்தது. வீட்டுக்கு பக்கத்தில் தான் அப்படிங்கிறதுனால காலையிலே இந்த தாத்தா கிட்ட வந்து சொல்லியாச்சு, கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வைங்க, நாங்கள் வந்துடுறோம் குளிக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா ஆன் பண்ணுங்கள், நீங்களும் தண்ணி பாய்ச்சலாம் நாங்களும் குளிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து தாங்க ஆன் பண்ணாங்க. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி குளித்தாங்க. இந்த தாத்தா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயலுக்கு சொந்தக்காரு. இவங்ககிட்ட தான் வந்து நாங்கள் சொல்லிட்டு போனோம், ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் குளிக்கணுமோ குளிங்கப்பா, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நல்லா குளித்தோங்க, குழு குழுன்னு தண்ணி சூப்பராக இருந்தது. குடிக்கிறதுக்கு ஏற்ற தண்ணிங்க, நல்ல தண்ணி. இந்த வெயிலுக்கும் அதுக்கும் இந்த தண்ணியிலே இருக்கிறதுக்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. பசங்க முதல்ல நல்லா குளிக்கட்டும் அப்படின்னால அவங்களை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் குளிக்க ஆரம்பித்தோம்.
ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஆட்டை போட்டாங்க. அதே இயர் ட்ரெஸ்ஸோடு அப்படியே உள்ளே வந்தேங்க. இங்கே என்ன வேலை பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா களை வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் உங்களெல்லாம் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எடுங்க எடுங்க, நாங்கள் என்னெல்லாம் வேலை செய்கிறோம், எப்படி வெயிலில் வேலை பார்க்கணும்னு எடுத்து போடுங்க, எல்லோரும் பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்களோட ஃபீலிங்கையும் அவங்க சொன்ன மாதிரி இருந்தது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா களை வெட்டுறதுன்னு சொன்னால் நம்ம நட்டுருப்போம் இல்லைங்களா, அந்த செடியை தவிர எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாத செடிகள் கொஞ்சம் முளைச்சிருக்கும், அதெல்லாம் அந்த மாதிரி கட் பண்ணுவாங்க. கைட்டும் பறித்து எடுப்பாங்க. இது வந்து மண் பொல பொலன்னு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஈஸியாக இந்த மண்வெட்டியை வச்சு ஈஸியாக இது எடுத்துருவாங்க. செதுக்கின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர், மண்வெட்டி இல்லை. எனக்குமே ஆசையாக இருந்தது, நான் சின்ன வயசில் எங்களுடைய வயலில் நான் பண்ணது, ஸோ நானுமே பண்ணேன்.
ஆனால் ரொம்ப நேரம்லாம் நம்மளால் நின்று இது பண்ண முடியாதுங்க. முதுகும் வலிக்க ஆரம்பிச்சிடும், வெயிலும் நம்மளால் தாங்க முடியாது. கொஞ்ச நேரம் ஈர ட்ரெஸ்ஸோடு இருந்ததுனால எனக்கு சூடு அந்த மாதிரி தெரியல. நான் கொஞ்ச நேரம் பண்ணேன், அவங்களுமே சந்தோஷமாக பரவாயில்லையே உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்கா அப்படின்னாங்க. இல்லை இல்லை, நானும் விவசாய குடும்பத்துலேருந்து வந்த பொண்ணு தான், ஸோ எனக்கும் இதெல்லாம் தெரியும். ஆனால் இப்போ தான் நம்ம உடம்பு ஒத்துழைக்க மாட்டிக்கு இதெல்லாம் பண்ண முடியல, இதை வேலையெல்லாம் எனக்கு தெரியும், நானுமே பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்படியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். நாங்கள் என்ஜாய் பண்ணதை நீங்களுமே பார்த்து ரசிச்சிருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராணியின் இணைய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.